கணவரும் ஒருவராக இருப்பார். மூன்று, விவாதிப்பவருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு மூவர்களிடம் மேடையில் இருக்கலாம். நான்கு, விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள், மேடை ஒப்பந்த கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒலி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. ஐந்து, விவாதிப்போர் மற்றும் மேடை ஒப்பந்த கண்காணிப்பாளர்களை தவிர யாரும் ஒலிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி இல்லை. பன்னிரண்டு, விவாத ஒழுங்குகள். ஒன்னு, முதல் அமர்வில் விவாதத்தை தொடங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். இரண்டு, விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 10-10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் விவாதிக்க வேண்டும். மூன்று, விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 15-15 நிமிடங்கள் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். நான்கு, இந்த தொகுப்புறையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. ஐந்து, விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். ஐந்து, விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். ஆறு, தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள் போன்றவற்றை இருக்கக்கூடாது. பதிமூணு, விவாத அடிப்படை. குரான் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். இரண்டு, அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மூன்று, ஒரு ஹதீஸ் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். நான்கு, மூல நூல்களில் இருந்து மட்டுமே ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும். ஐந்து, மாற்று அணியினர் கேட்கும் போது ஆதாரங்களை காண்பிக்க வேண்டும். ஆறு, ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். ஏழு, ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். எட்டு, தலைப்பு எழுதிய வரிசைப்படி பேச வேண்டும். ஒரு நாளைக்கு இரண்டு தலைப்புகளிடம் பேச வேண்டும். ஒன்பது, ஒரு நாளைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நேரத்தில் சரிபாதியாக ஒரு தலைப்புக்கு வழங்க வேண்டும். பொதுவானவை, பதினான்கு, பொதுவானவை. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினர் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இனி சொல்ல போறது விவாத தலைப்புகளுடைய நிலைப்பாடுகளும் விவாத தலைப்புகளும். விவாத தலைப்புகளும் இரு தரப்பினர் நிலைப்பாடுகளும். தலைப்பு, மௌலித் ஓதலாமா. நிலைப்பாடு, நிலைப்பாடு, தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதி ஓதப்பட்டு வரும் சுபஹான மௌலித், மொஹிதீன் மௌலித், ஷாஹுல் ஹமீத் மௌலித், யா குத்துபா, புர்தா போன்றவற்றில் மார்க்கத்திற்கு விரோதிகளும் உள்ளன என்பதும், இதை வணக்கமாக கருதி ஓதுவது குற்றம் என்பதும், சிலர் வயிற்று பிழைப்புகளுக்காகவே உருவாக்கி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் என்பதும், எனவே மௌலித் ஓதக்கூடாது என்பது தௌஹீத் ஜமாத்தின் நிலை. சொல்றேன், தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதி ஓதப்பட்டு வரும் சுபஹான மௌலித், முஹிதீன் மௌலித், ஷாஹு ஹமீத் மௌலித், யா குத்துபா, புர்தா போன்றவற்றில் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துக்களும் பொய்களும் உள்ளன என்பதும், இதை வணக்கமாக கருதி ஓதுவதும் குற்றம் என்பதும், சிலர் வயிற்று பிழைப்புகளுக்காகவே உருவாக்கி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் என்பதும், எனவே மௌலித் ஓதக்கூடாது என்பது தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் நிலை. அடுத்தது, பி, சுபஹான மௌலித், முஹிதீன் மௌலித், ஷாஹுல் ஹமீத் மௌலித், யா குத்துபா, குர்தா இவைகள் கூறப்பட்டுக் கொள்ள கருத்துக்கள் குரான் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குரான் ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டு பயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும், அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்துலமாக நிலை என்பது நிலை. எனவே மௌலூத் ஓதலாம். படிக்கிறேன், சுபஹான மௌலூத், முஹிதீன் மௌலூத், ஷாஹுல் ஹமீத் மௌலூத், யா குத்துபா, குர்தா இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் குரான் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குரான் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு வயிற்று பிழப்பு நடத்துகிறார்கள் என்பதும், இவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலை. எனவே மௌலூத் ஓதலாம். அடுத்த தலைப்பு, இரண்டாம் தலைப்பு, இறந்தவர்களிடம் உதவி தேடுவது கூடுமா. நிலைப்பாடு, ஒன்னு, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழித்தாலும், ஒரே நேரத்தில் செவியுற்று புரித்தறிந்து அனைத்துக்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவை தவிர அவனது எந்த படைப்புகளுக்கும் இல்லை என்பதும், எனவே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே உதவி செய்ய மாட்டார்கள் எனவே உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே இறந்தவரிடம் அழைத்து உதவி தேடக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் நிலை. நினைத்துப்படுகிறேன், இறந்தவர்கள் தெரியக்க மாட்டார்கள். எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும், ஒரே நேரத்தில் செவியேற்று
குறித்தறிந்து அனைத்திற்கும் பதில் அளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவை தவிர அவனுடைய எந்த படைப்புகளுக்கும் இல்லை என்பதும், எனவே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அனைத்திற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அனைத்திற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே இறந்தவர்களிடம் அழைத்து உதவி தேடக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் நிலை. நிலைப்பாடு இரண்டு, இறந்தவர்கள் சரியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று படித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்துடமான நிலை. எனவே இறந்தவர்களிடம் இறைநேசர்களிடம் உதவி தேடுவது கூடும். இறந்தவர்கள் தெரியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், அனைத்தையும் ஒரே நேரத்தில் தெரியேற்று படித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்துடமான நிலை. எனவே இறைந்த இறைநேசரிடம் உதவி தேடுவது கூடும். இன்னைக்கு பண்ண வேண்டிய தலைப்பு தலைப்பு படித்தது இன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு நடக்கக்கூடிய விவாதம். நாளைக்கு படிக்க வேண்டிய இரண்டு தலைப்பு, மொபைல் போன் அடிக்குது, அது அந்த மொபைல் போன் உடனடியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும் கண்டிஷன். நாங்க பாத்துக்கிறோம், உட்காந்து நீங்க யாரும் சலசலப்பு வேண்டாம், எங்களை கேட்கறது நாங்க சொல்லிக்கிறோம். அடுத்த தலைப்பு மதுகபை பின்பற்றலாமா, அடுத்த தலைப்பு மதுகபை பின்பற்றலாமா. நிலைப்பாடு, தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஷாஃபி ஹனஃபி மதுகபலின் சட்ட நூல்களில் குரான் ஹதீஸுக்கு முரணானவையும் குரானின் ஆதாரமோ ஹதீஸுகளின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன, எனவே மதுகபலை பின்பற்றக்கூடாது எனவும், இஸ்லாத்தின் அடிப்படையான குரானையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதும், மற்ற எந்த அமைப்பையோ குழுவையோ தனி நபரையோ பின்பற்றக்கூடாது என்பதும் தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். நிலைப்பாடு ஒன்று, தமிழகத்தில் நடைமுறையுள்ள ஷாஃபி ஹனஃபி மதுஹபுகளின் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவையும் குர்ஆனின் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன, எனவே மதுஹபுகளை பின்பற்றக்கூடாது எனவும், இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதும், மற்ற எந்த அமைப்பையோ குழுவையோ தனிநபரையோ பின்பற்றக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் நிலையாகும். நிலைப்பாடு இரண்டு, மதுகபை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும், அவர்களுடைய நூல்கள் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும், ஆகவே தமிழகத்தில் அனைத்து தொகுதி ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் திருப்பூர் வட்ட ஜமாத்துடமாவின் நிலையாகும். நிலைப்பாடு இரண்டு, மதுகபை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும், அவர்களுடைய நூல்களில் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும், ஆகவே தமிழகத்தின் அனைத்து தொகுதி ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்துடமாக நிலையாகும். குறிப்பு, இரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். இதோட விவாத ஒப்பந்தத்துடைய அனைத்து ஷரத்துகளும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அதை எல்லாரும் கடைபிடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. துஆ செய்தவனாக, சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளவும், அசத்தியத்தை அசத்தியமாக பிரித்து எடுத்துக் கொள்ளவும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்பாகியம் அறிபுரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு தலைப்பின் கீழே விவாதம் நடக்கிறது. ஒரு நாளையுடைய விவாதம் மொத்த நேரம் 8 மணி நேரம். அதுல ஒரு தலைப்புக்கு ஒதுக்கப்படக்கூடிய நேரம் 4 மணி நேரம். அதாவது இப்ப 10 மணி முதல் 4 மணி வரை வந்து ஒரு தலைப்பு, அதாவது மௌலிக போதனம் தலைப்பு 4, 3 தலைப்பு அவர் படிச்சாங்க, அடுத்த தலைப்பு 4. தர்காவிற்கு செல்லலாமா, தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு. தௌஹீத் ஜமாத்துடன் நிலைப்பாடு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜியாரத் செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாம், தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ, கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ, தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ, உருஸ் தந்தூரி எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியல்ல என்பதால் கூடாது என்பது தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும்.
தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் தான் ஜியாரத் செய்ய வேண்டும். கபரின் மீது மண்ணை குவித்து வைக்கலாமே தவிர அதை கட்டுவதோ பூசுவதோ கபரின் மீது கட்டடம் எழுப்புவதோ தர்காவை ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடுவதோ உருஸ் கந்தூரி எடுப்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியல்ல என்பதால் கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். நிலைப்பாடு ரெண்டு, திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமாவின் நிலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் தான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதும், பொது கபரின் மீது கட்டடம் கட்டக்கூடாது என்பதும், ஆனால் வழிமாறுகளின் கபரில் கட்டலாம் என்பதும், தர்கா ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடலாம் என்பதும், உருஸ் தந்தூரி விழா எடுக்கலாம் என்பதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி